பதினஞ்சு இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் 2015 ஆண்டு திங்கட்கிழமை. முதலில் வீரகசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மகிந்தவின் மோசடிகளை வெளிப்படுத்த வேண்டும். ரகசிய மாளிகையின் தகவல்கள் வெளியானமை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல ஜேவிபே கூறுகிறது என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ரகசிய மாளிகை தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்பட்டமை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயமல்ல. மக்களின் நிதியில் இவர்கள் செய்த மோசடிகளை வெளிப்படுத்த வேண்டும். அதேபோல் இவர்கள் தண்டிக்கப்படவும் வேண்டியது அவசியமாகும் என்று மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியது. அரசு பாதுகாப்பு என்ற பெயரில் இவர்கள் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர் எனவும் அக்கட்சி குற்றம் சாட்டியது. மக்கள் விடுதலை முன்னணியினால் நேற்று அதன் தலைமை காரியாலயத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பின் போதே கட்சியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. மஹிந்தவின் பாதுகாப்பு வாகனம் மோதி விபத்து, இருவர் காயம், சாரதியான கோப்ரல் கைது என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு சென்ற ஜீப் வண்டி மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் பிட்டிகல்ல போலீஸ் பிரிவின் தலகத்தே வித்தியாலயத்துக்கு அருகே நேற்று பிற்பகல் வேளையில் இடம்பெற்றதாகவும் ஜீப் வண்டியின் சாரதியான ராணுவ கோப்ரல் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரன் குணசேகர தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, புலிகளுடன் தொடர்பில்லாத தமிழ் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள், விரைந்து தீர்மானம் எடுப்பது கடினம் என்கிறார் மாரப்பன என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. தடுப்பு காவலில் உள்ள தமிழ் கைதிகள் தொடர்பில் நியாயமான வகையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், புலிகளுடன் தொடர்பில்லாத தமிழ் கைதிகள் விடுவிக்கப்படுவர், அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வழக்குகளின் அடிப்படையில் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் என்று சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் திலக் மாரப்பன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக, அரசியல் கைதிகளாக கருத முடியாது பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா கூறுகிறார் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோரே சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனரே தவிர அவர்களை அரசியல் கைதிகள் என்று கூற முடியாது. இவர்களது விடுதலை குறித்து சட்ட விதிமுறை தொடர்பு அலசி ஆராயப்பட்டு வருவதாக பிரதி மின்வல் மற்றும் மின்சக்தி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். புலம்பெயர் மாநாட்டை இலங்கையில் நடத்துவது குறித்து அரசாங்கம் ஆராயவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. பூஜித்த மதுரட்டவை ஆஜராகுமாறு பணிப்பு, போலீஸ் ஆணைக்குழு விசாரணை என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு வார்ட் பிளேஸில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளமா பாடநெறி மாணவர்களை கலைக்க முற்பட்ட போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்தும், நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கையாண்ட உத்திகள் குறித்தும் சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற சர்வதேச செய்தியொன்றாக, ஐஎஸ் தீவிரவாதிகள் உரிமை கோரல் விபத்து என வலியுறுத்தும் ரஷ்யா எகிப்து என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. எகிப்திய சினாய் தீபகற்பத்தில் 224 பேருடன் சனிக்கிழமை வீழ்ந்து நொறுங்கிய ரஷ்ய பயணிகள் விமானம் தம்மாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஐஎஸ் தீவிரவாதிகள் உரிமை கோரி அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதை வெளிப்படுத்தும் வீடியோ காட்சியொன்றையும் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் ரஷ்யாவும் எகிப்தும் அந்த விமானம் தீவிரவாதிகளால் சுட்டு வீழ்த்தப்படவில்லை எனவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விபத்துக்குள்ளானதாகவும் வலியுறுத்தியுள்ளன என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்த தினக்குரல் நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஜெனீவா தீர்மானம் குறித்த சர்வக்கட்சி கூட்டத்தை சாடுகிறது ஜேவிபி, திருமணத்திற்கு பின் பொருத்தம் பார்ப்பது போன்றது என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. திருமணம் முடிந்த பின்னர் மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் பார்ப்பதை போன்றே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து அபிப்பிராயங்களை பெறுவன கூட்டப்பட்டுள்ள சர்வக்கட்சி குழு கூட்டம் காணப்படுவதாக ஜேவிபி தெரிவித்துள்ளது. பத்திரமுலையில் உள்ள ஜேவிபி தலைமையகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்கவே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது.
மற்றொரு செய்தியாக புதிய கூட்டணி உருவாக்கப்படுவது குறித்து கூட்டமைப்பில் உள்ள பலரும் என்னுடன் பேச்சு, ஆனால் சுரேஷிடம் பேசவில்லை என்கிறார் சங்கரி என்கிற தலைப்பிலே ஆனந்த் சங்கரி அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புதிய கூட்டணியில் இபிஆர்எல்எஃப் கட்சியினை இணைத்துக் கொள்வது தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரனுடன் நான் பேசவே இல்லை. இந்நிலையில் இவருடன் நான் பேசியதாகவும் புதிய கூட்டணியில் தான் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள கருத்து சிறுபிள்ளைத்தனமானது என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த் சங்கரி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைக்கப்படவுள்ள புதிய கூட்டணியில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அது தொடர்பாக இவருடனும் தான் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக வெளியாகிய செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக எல்லை நிர்ணய முறைப்பாட்டை ஆராய குழு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் எல்லை நிர்ணயத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்த முறைப்பாடுகளை ஆராய 5 உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை உள்ளூராட்சி அமைச்சு அமைத்திருக்கின்றது. தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு சைலத் ரவி திசாநாயக தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆணைக்குழு 595 உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு பரிந்துரைத்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மஹிந்த அரசால் தடை செய்யப்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் தனிநபர்கள் குறித்து மீளாய்வு அறிக்கை விரைவில் கையளிப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. விடுதலை புலிகளின் முன்னணி அமைப்புகள் என்றும் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்தனர் என்றும் இலங்கையின் முன்னைய அரசாங்கத்தினால் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்ட பட்டியல் மீளாய்வு செய்யப்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மலையகத்தில் 4000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் விரைவில் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. பெருந்தோட்டத்துறை தமிழர்களுக்கு 4000 வீடுகளை நிர்மாணிக்கும் உத்தேச திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. இந்திய அரசாங்கம் 4 வருடங்களுக்கு முன்னர் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டிருந்தது. 270 மில்லியன் டாலர் திட்டமானது பல்வேறு காரணிகளினால் ஆரம்பிக்கப்படாமல் இருந்தது. காணி உறுதிகள் இல்லாமை, பயனாளிகளுக்கான காணியை ஒதுக்கீடு செய்யாமை போன்ற விடயத்துக்கு இலங்கை அரசாங்கத்தினால் தீர்வு காணப்பட வேண்டியிருந்தது. பயனாளிகளுக்கு சாதகமான முறையில் தெளிவான ஆதாரங்கள் குறித்து இந்திய அதிகாரிகள் வலியுறுத்தி வந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. புதிய அரசின் செயற்பாடு சரத் பொன்சேகாவுக்கு ஏமாற்றம் என்கின்ற தலைப்பிலேயே மற்றொரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. புதிய அரசாங்கம் பொதுமக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் காட்டிவரும் முன்னேற்றம் இதுவரை ஏமாற்றம் அளிக்கிறது என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வருவதற்கு பொதுமக்களும் அரசியல்வாதிகள் பலரும் ஆதரவு அளித்திருந்தனர் என்று அவர் கூறியுள்ளார். சிறிசேன தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அதிகளவு விடயங்கள் இடம்பெற்றுள்ளன என்று அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக இலங்கையில் இருந்த அரசாங்கங்களில் தமிழருக்கு தன்னாட்சியை வழங்க முன்வந்தது மஹிந்த மட்டுமே சொல்கிம் கூறுகிறார் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் இருந்த அரசுகளுக்குள் தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமையை வழங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராக இருந்தார் என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹிம் தெரிவித்துள்ளார். லண்டனில் கடந்த 28 தேதி நடந்த ஒரு உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இலங்கையில் நோர்வேயின் அமைதி முயற்சிகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய போதே அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக புதிய வரி சேகரிப்பு முன்னெடுப்பு என்கின்ற தலைப்பிலேயே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. 6 நிதிச் சட்டங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வரிகளை சேர்க்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் கல்யாணி தஹநாயக்க தெரிவித்திருக்கின்றார். புதிய சட்ட மூலங்களின் பிரகாரம் வரிகளை சேகரிப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக மாமாங்கேஸ்வரர் ஆலய அறிவித்தல் பலகைகள் உடைத்து சேதம் என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்டதாக வெளியாகி இருக்கிறது. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தக்கிளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அறிவித்தல் பலகைகள் இனம் தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக
ஆலய நிர்வாகத்தினரால் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பொருத்தமான நேரத்தில் இலங்கைக்கு வருவேன், உண்மையை கண்டறிய தேடல் அவசியம் என வலியுறுத்துகிறார் உலக தமிழர் பேரவையின் தலைவர் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. உண்மையான நல்லிணக்கத்தை அடைவதற்காக மக்களுக்கும் அவர்களது தலைவர்களுக்கும் உதவக்கூடிய பொருத்தமான நேரம் எனக்கு அமையும் போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வேன். இவ்வாறு உலக தமிழர் பேரவையின் தலைவர் அருட்தந்தை எஸ் ஜே இமானுவேல் நேற்று சுடரொளியிடம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகியிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்து சுதந்திர கட்சி அமைச்சர்கள் கடும் அதிருப்தி, ஜனாதிபதியிடமும் முறைப்பாடு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுபற்றி கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடமும் முறைப்பாடு செய்துள்ளனர். ஜனாதிபதிக்கும் தேசிய அரசில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களுக்கும் இடையில் நடைபெற்ற முக்கிய சந்திப்பின் போதே இவ்வாறு முறையிடப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, விசாரணை அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்குமாறு ஜேவிபி அழுத்தம், மாணவர்கள் மீதான தாக்குதல் பற்றி நாளை நாடாளுமன்றில் கேள்வி கணையும் தொடுப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. உரிமைக்காக போராடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் மேற்கொண்டுள்ள தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஜேவிபி நாளை நாடாளுமன்றத்தில் கேள்வி கணிகளை தொடுக்கவுள்ளது. நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின் 23 கீழ் 2 பிரிவின் கீழ் விசேட கூச்சொன்றை விடுத்து இதுபற்றி ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் சர்ச்சையை கிளப்பவுள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. பதுங்கு குழியனில் இத்தாலி கட்டில் டைல்ஸ் எதற்காக, பாதுகாப்புக்காக அல்ல பரம்பரைக்காகவே என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் பரம்பரை பரம்பரையாக தமது குடும்பம் ஆட்சி பீடத்தில் இருக்கலாம் என்ற எண்ணத்தோடுதான் ராஜபக்ஷ அரசால் மிகவும் பிரம்மாண்டமாக சொகுசாக நிலக்கீழ் மாளிகை அமைக்கப்பட்டது என்றும், இந்த உண்மையை மூடி மறைப்பதற்கே அரச ரகசியம் என்ற கதையை மகிந்த கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என்றும் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. சுடரொளி நாளேட்டின் முதற்பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற மற்றொரு செய்தியாக, நாளொன்றுக்கு 650 அதிகமான கருக்கலைப்புகள் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. நாளொன்றுக்கு சராசரியாக 650 அதிகமான கருக்கலைப்புகள் இடம்பெறுவதாக சுகாதார அமைச்சின் குடும்ப நல வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது. அதேவேளை இலங்கையில் 77% கருத்தரிப்புகள் எதிர்பாராத கருத்தரிப்புகள் என சம்பந்தப்பட்டவர்களால் கருதப்படுவதாக தமது ஆய்வுகள் கூறுவதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கருக்கலைப்புகள் 1000 என்ற எண்ணிக்கையிலிருந்து தற்பொழுது 650 குறைவடைந்துள்ளதாக கிழக்கு மாகாண சமூக நல வைத்திய நிபுணர் எஸ் அருள்குமரன் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து ஆங்கில நாளடான டெய்லி மிரர் பத்திரிகையின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போலீசாரின் கூற்றை மறுத்த உயர்கல்வி அமைச்சு என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது எந்த ஒரு அதிகாரியும் குறித்த இடத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கவில்லை என போலீசார் தெரிவித்த கருத்தை உயர்கல்வி அமைச்சு மறுத்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து சிங்கள நாளடான லங்கா தீப பத்திரிகையின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போலீஸ் உயர் அதிகாரிகள் இருவர் போலீஸ் ஆணைக்குழுவில் இன்று விசாரணை என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. கொழும்பு வார்ட் பிளேஸில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளமா பாடநெறி மாணவர்களை கலைக்க முற்பட்ட போது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்த விசாரணைகளை முன்னெடுக்கும் பொருட்டு இன்று காலை 10 சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு முன்னிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட்ட ஆகிய இருவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருக்கு போலீசார் நீராகாரம் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாகி இருக்கிறது.
நிரந்தர வீடு வழங்குமாறு கோரி மீரியபத்தை மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் பண்டரவளை பஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. உதய நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது, சர்வதேச ஆலோசகர்கள் வடக்கே பயணிப்பதை தடுத்து வருகிறது அரசு, முதலமைச்சர் விக்கி சாடல் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் போதுமான அளவு உளவள ஆலோசகர்கள் இல்லை, அதனால் இந்தியா போன்ற பிற நாடுகளிலிருந்து ஆலோசகர்களை பெறுவதற்கு முயற்சி செய்த போதும் மத்திய அரசு அதற்கு உடன்படவில்லை. மாறாக தெற்கிலிருந்து ஆலோசகர்களை பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்தது. ஆனால் தெற்கிலிருந்து வருகின்ற ஆலோசகர்கள் தமிழ் மொழியை தெரிந்திருக்காமையால் அவர்களின் உதவிகள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து வலம்புரி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். போர்க்குற்றம் புரிந்தது விடுதலை புலிகளே, டெஸ்மண்ட் சில்வா அறிக்கை என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. இறுதி கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளே ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக சர் டெஸ்மண்ட் சில்வா அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிய நாளேடுகளினதும் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.